இந்த வீடியோல பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் ஜியோகிராஃபில தி பீரியட் ஆஃப் ஹை growth வித் தி டெஃபினைட் டிஃபைனைட் சைன்ஸ் ஆஃப் தி ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிக வளர்ச்சியில இருந்து வளர்ச்சி குன்றி இருந்துச்சு அப்பனா ஆரம்ப காலத்துல 1981 ல இருந்து 2011 ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்தியா மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா 685 மில்லியன் வந்து இருந்தாங்களாம் அப்போ 1210 மில்லியனாக எப்போ 11 வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க அப்போ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு காலத்துல இருந்து இன்னொரு கணக்கெடுப்பு காலத்துக்குள்ள குறைந்து கொண்டு வந்திருக்குது சரியாடா அப்போ வந்து அதிகரிச்ச காலமும் இருக்குது குன்றிய காலமும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இது இந்தியா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா இப்போ வந்து 685 மில்லியன்லேருந்து 1210 மில்லியன் வந்து இருந்திருக்கு அதில் வந்து கொஞ்சம் 81லேருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அது ஒரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் எ நியூ எரா அது ஒரு சகாப்தம்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சேஞ்சஸ் மக்கள் தொகை மாற்றம் இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு ஆன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஆன் ஏரியா ஃப்ரம் த ஒன் பீரியட் டு அனதர் பீரியட் அதாவது மக்கள் தொகை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலங்களில் மக்கள் தொகையை அதிகரிக்கிறது தான் அல்லது குறைக்கிறதையோ சொல்கிறாங்க பிறப்பு விகிதமாக இருக்கலாம் அது இறப்பு விகிதமாக இருக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம் இடப்பெயர்வுன்னு கூட சொல்லலாம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா வளர்ச்சியை இதுதான் தீர்மானிக்குது ஒருத்தர் இறக்கிறாரோ பிறக்கிறாரோ அல்லது இது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறாரோ இதை பொறுத்து தான் நம்மளோட பாப்புலேஷனாக நம்ம சென்சஸை எடுக்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இவை மூன்றும் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறாங்க பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும் அப்படிங்கிறாங்க இதுதான் பிறப்பு விகிதம் உயிருடன் குழந்தை பிறந்திருக்கணும் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகை இறந்தவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் தொகை எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்கன்னு பார்க்குறது தான் இதெல்லாம் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்போ இந்தியாவில் பிறப்பு விகிதத்தும் விரைவான ஒரு சரிவு மக்கள் தொகையினோட துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பிறப்பு விகிதம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு நாடு வளர்ந்துட்டே போகுது அதிகமாக அப்படின்னா வளர்ச்சி வர பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே வந்து சரிவு ஏற்படுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில் சரியாடா அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்ரேஷன் மிக்ரேஷன்னா இடம்பெயர்வு அதாவது ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி வேலை வாய்ப்பு தேடியோ அல்லது மக்கள் வந்து இடர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு எங்கே வந்து சரியாக இருக்குது அவங்களுக்கு சுச்சுவேஷன் நல்லா இருக்குது காடுகள் அதாவது நல்ல ஊதியம் கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும் கிராமப்புறங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு எங்கே கிடைக்குதோ தகுதிக்கு ஏற்ப வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து இடம் பெயர்ந்துருவாங்க கிராமத்திலேருந்து நகரப்புக பகுதிகளில் தொழிற்சாலை துறை பக்கமாக வந்து மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிடுவாங்களாம்மா சரியா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில் 2011 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 121 கோடி மக்கள் வந்து 45 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா 37% இடப்பெயர்வும் 48% பெண்களும் அதாவது ஆண்கள் வந்து 37 ஆண்கள் வந்து 48 பெண்கள் வந்து 52% இருக்காங்களாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனவங்க அதாவது வாழ்க்கையை தேடி அதாவது வாழ்வாதாரத்தை தேடி ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க இதை தான் மிக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரியாடா அதுக்கப்புறம் இதுதான் பற்றியா ஒரு இடத்த விட்டு ஒரு வாழ்வாதாரம் தேடி ஒரு இடத்த விட்டு ஒரு இட பொழைக்க வந்த ஊர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் பாப்புலேஷன் காம்போஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை கலவை கலவினா சொல்கிறோம் இல்லையா பாலினம் வயது திருமண நிலை ஜாதி மதம் கல்வி தொழில் இதெல்லாமே உள்ளடக்கியது தான் என்னது காம்போஷன் அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை பார்த்திங்கன்னா கலவை பற்றி நம்ம சமூக பொருளாதாரத்தில் சொல்லுவோம் இல்லையா இவன் ஆண் பெண் இவன் வந்து மூன்றாம் இன பெண் மூன்றாம் இன ஆண் அருந்ததி அதாவது என்ன சொல்கிறது சாரி என்ன சொல்லுவாங்க இன்னும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆண் பெண் மூன்றாம் பாலினம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது பாப்புலேஷன் ஆஃப் காம்போஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் காம்போஷன் பாலின விகிதம் பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பாலின மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களோட எண்ணிக்கை 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் எவ்வளோ இருக்காங்க 500 பெண்களா இந்த மாதிரி விகிதத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஏஜ் காம்போசிஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான சமத்துவ அளவு அந்த அளவீடு வந்து குறியீடாக ஒரு பாலின விகிதம் ஏஜ் காம்போசிஷன் அதையும் அளவிடுவாங்க எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த மாதிரியும் அளவிடுவாங்க ஓகே அதுதான் ஏஜ் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க சரியாடா
அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவில் பாலின விகிதத்தில் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்களாமா. இது மக்கள் தொகையில் பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேரளா மாநிலம், புதுச்சேரி, யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலின விகிதத்தில் பார்த்தீங்கன்னா 1000 அதிகமாக இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1084 பெண்களும், அதுபோக புதுச்சேரியில் 1038 பெண்களும் இருக்காங்களாம். இப்போ யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா டையூ, டாமனில் வந்து குறைவான பாலின விகிதம் 618 தான் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, இங்கே பர்சன்டேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் வந்து வயது, என்ன சொல்கிறது, இன்னும் பாலின விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிடா, ஷேக் ஆகுது, அப்படியே மொபைலில் எடுத்துகிட்ருக்கறனால ஷேக் ஆச்சு, சாரி. நெக்ஸ்ட் ஒன், லிட்ரேஷரி ரேட், அதாவது எழுத்தறிவு விகிதம், அதாவது எழுத்தறிவு மிக்க மக்கள் எவ்வளோ, மக்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்களே எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்களோட தரத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அளவுகோல், எழுத்தறிவு எவ்வளோ பேத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. சரியா, மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ, அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களா, கல்வியறிவு உள்ளவங்களா, கல்வியறிவில் எவ்வளோ வந்து முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு இந்த விகிதத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 74.4% வந்து எழுத்தறிவு விகிதம் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எழுத்தறிவு பார்த்தீங்கன்னா 82.14%, பெண்களோட எழுத்தறிவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்க பார்த்தீங்கன்னா 65.46% தான் இருந்திருக்காங்க. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் எழுத்து விகிதத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நிறையாவே இருக்குது. ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க, 16.68% வந்து அதிகமாக இருக்குது ஆண்கள். கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு 90.39% வந்து இருக்குது. இந்தியாவில் முதல் மாநிலமாகவும், லட்சத்தீவுகளை பார்த்தீங்கன்னா 92.28% இரண்டாவது நாடாகவும், குறைந்த எழுத்தறிவு மாநிலம் பீகாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.